பூண்டு மிளகாய் சட்னி நல்லா டேஸ்டியாக ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இந்த சட்னியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வச்சு இந்த சட்னியை செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 10 to 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1/2 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து 1 கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கின பிறகு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும், ஸோ அது வரலையும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து ஆற வைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸியில் மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். கோர்ஸாக தான் கிரைண்ட் பண்ணணும், ஸ்மூத்தெல்லாம் அரைக்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் அரைச்சாச்சு பாருங்கள். இதே போல் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தெரியணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாய் எடுத்துக்கோங்க, வேறு கடாய் நான் எடுக்கலை. இதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சட்னி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து பெருங்காயத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, கடுகு கருவேப்பிலை மாத்திரம் சேர்த்தாவே போதும். சட்னி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். ஸோ இந்த சட்னிக்கு வந்து தண்ணி தேவைப்படாது, தக்காளி சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதுவே போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துன்னா தோசை கூட தான் இந்த பூண்டு மிளகாய் சட்னியை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.